الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, சிறந்த துஆக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்று பார்க்க போகின்ற துஆ கண்ணீரிலிருந்து பாதுகாப்பு பெற ஓத வேண்டிய துஆ இல்லையா? கண்ணீரிலிருந்து பாதுகாப்புக்கு ஓத வேண்டிய துஆ. இந்த துஆ சஹி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. 4403வது ஹதீஸாக சஹி முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது. இந்த துவாவை அபு சயீத் அல் ஹுதுரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது நோய் விசாரிக்க வருகிறார்கள். யார் வராங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்குறாங்க, யா முஹம்மத் இஷ்தகைத், நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்குறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கால நஅம், ஆமாம் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொன்ன நேரத்தில் தான் இந்த துவாவை யார் ஓதுறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதுகிறார்கள். அவ்வளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த துவாவை வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒருவர் சாதாரணமாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது அவருக்கு ஓதலாம். அதே நேரத்தில் என்ன செய்யலாம்? அவருக்காகவும் அவர் என்ன செஞ்சு கொள்ளலாம், இதை ஓதிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த கண்ணீர் போன்றதால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பார் என்றிருந்தால் அவருக்கும் என்ன செய்யலாம், மற்றவர்கள் அவருக்காக வேண்டி ஓதலாம் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். சரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோய் விசாரிக்க வந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுகிறார்கள், பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷையின் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபிக் பிஸ்மில்லாஹி அர்கீக் என்ற துவா என்ன செய்கிறாங்க, அவர்கள் ஓதுகிறார்கள். அப்ப இந்த துவாவுடைய அர்த்தம் என்னது? அல்லாஹுடைய பெயரால் உமக்கு நான் ஓதி பார்க்கிறேன், மின்குள்ளி செய்யின் யுதீக், உங்களை நோவினைப்படுத்துகின்ற அனைத்து விடயங்களை விட்டும், மின் ஷர்ரி குள்ளி நஃப்ஸின், அனைத்து கெட்ட ஆத்மாக்களுடைய கெடுதியை விட்டும், அவ் ஐனின் ஹாசித், பொறாமையுடன் பார்க்கின்ற கண்களின் தீங்கை விட்டும், அல்லாஹு யஷ்ஃபிக், அல்லாஹு தாலா உங்களுக்கு நிவாரணத்தை தரட்டும். பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த துவா முடிவடைகிறது. சரி, இப்போ இந்த துவா மூலமாக நாங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி இல்லையா, அல்லாஹுடைய தூதர். அவருடைய கண்ணியம் என்பது மிகப்பெரியது. அவ்வாறு இருந்தும் கூட அவர்கள் ஒரு மனிதர், மனிதரா இல்லையா, அவர் ஒரு மனிதர். அப்போ ஒரு மனிதருக்கு சாதாரணமாக எவ்வாறெல்லாம் நோவினைகள் வருமோ, நோய்கள் ஏற்படுமோ, அந்த நோய்கள் அவர்களுக்கும் வந்தது. இதொன்று. இரண்டாவது, இப்படியான நிகழ்வுகளின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதாரணமாக ஏற்படுகின்ற நிகழ்வுகள் இருக்குதே, இந்த நிகழ்வுகளின் மூலமாக எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை படித்து தருவார்கள். இப்போ பாருங்கள், அவர்களுக்கு நோவினை வந்துச்சு, அப்போ அதனால் ஒரு துவாவை கற்றுத்தராங்களா இல்லையா, கற்றுத்தருகிறார்கள். இவ்வாறு அவர்கள் மனிதன் என்ற ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற விஷயங்களை வைத்து இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக கற்றுத்தருகிறார்கள். சரி, இந்த துவாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மின் குள்ளி ஷையின் யுதீக், நோவினை தரக்கூடிய அனைத்து விஷயங்களை விட்டும் அப்படின்னா, இல்லை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நோவினை தருகிறதோ, உடல் ரீதியாகவோ உள்ளம் ரீதியாகவோ எப்படி உங்களுக்கு நோவினை தருகிறதோ அனைத்தை விட்டும் என்னது, அல்லாஹு தாலா உங்களுக்கு பாதுகாப்பு தரட்டும்.
உங்களுக்கு நிவாரணத்தை தரட்டும். அதே நேரத்தில் ஹசத் என்ற ஒரு பகுதி இருக்குது இல்லையா, ஹசதுனா என்னது, பொறாமை. பொறாமைன்னா என்னது, ஒருத்தர் வந்து அல்லாஹு தாலா கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பு, ஒருவர் வந்து உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு நிலையில் இருக்கிறாருன்னா அது ஃபதுலுல்லாஹ் யூத்தீஹி மையஷா, அப்படி தானே. அல்லாஹ் வந்து அவருக்கு கொடுத்ததுக்கூடிய சிறப்பு அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். இதுதான் ஒவ்வொருடைய மூமினுடைய உள்ளத்திலும் இருக்கணும். அப்போ என்ன செய்யக்கூடாது, பொறாமை என்ற கண்ணோடு பார்க்கக்கூடாது. பொறாமை என்று சொல்வது அவரிடத்தில் இருக்கின்ற அந்த சிறப்பு அழிந்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு கோபமும் குரோதமும் உள்ளத்தில் எழுவது, இதுதான் ஹசத். அப்போ இதன் மூலமாக அதே நேரத்தில் கண்ணீரின் மூலமாகவும் என்ன செய்யலாம், பாதிப்புகள் வரலாம். எப்பொழுது பாதிப்பு வரலாம், அல்லாஹ் நாடினால். ஒருவருக்கு நேரடியாக பாதிப்பை அவர் நினைத்து ஏற்படுத்த முடியுமா, முடியாது. அல்லாஹ் நாடினால் மாத்திரம்தான் எதுவும் நடக்கும். அப்போ அந்த ஒரு நம்பிக்கையும் என்ன செய்யணும், எங்கள்கிட்ட இருந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படியான துவாக்கள் என்ன செய்ய நாங்கள் மரணம் செய்து வைத்து நாங்கள் எங்களுக்கு நாங்கள் பிரயோசனப்படுத்தி கொள்வதோடு நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் அதன் மூலமாக பிரயோசனங்களை கொடுக்க வேண்டும். சரி, இப்போ நாங்கள் இந்த துவா பாடமாக கொள்வோமா, யாருக்கு பாடம் இந்த துவா? சரி, சேர்ந்து சொல்கிறீங்களா, பிஸ்மில்லாஹி அர்கீக், பிஸ்மில்லாஹி அர்கீக், பிஸ்மில்லாஹி அர்கீக், மின்குள்ளி ஷைஇன் யுஉதீக், மின்குள்ளி ஷைஇன் யுஉதீக், மின்குள்ளி ஷைஇன் யுஉதீக், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாஸிதின், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். பாடம் வந்துட்டா யாருக்கு, சரி, பிஸ்மில்லாஹி அர்கீக், மின் குல்லி ஷைஇன் யுஉதீக், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். இன்னொரு தரம், பிஸ்மில்லாஹி அர்கீக், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாஸிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். இன்னொரு தரம், பிஸ்மில்லாஹி அர்கீக். அப்போ இதை நாங்கள் என்ன செய்யலாம், எங்களோட புள்ள குழந்தைகள் என்ன செய்யலாங்க, சில நேரத்தில் வந்து அழுது கொண்டே இருப்பாங்க இல்லையா, அப்போ என்ன நடந்துட்டே தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்யலாம், நாங்கள் அவங்கள வச்சுட்டு அவங்களுக்கு ஓதி பார்க்கலாம். அதே போல் வந்து என்ன செய்கிறார், ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வோடு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு என்னது, சில நேரங்களில் ஏதாவது கண்ணீர்களாக இருக்கலாம் என்றிருக்கின்ற பொழுதும் என்ன செய்யலாம், அவருக்கும் நாங்கள் என்ன செய்யலாம், இதை ஓதலாம். அப்போ இந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இது இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கவனமாக என்ன செய்யுங்க, பாடமாகிக் கொள்ளுங்கள். சுப்ஹானக அல்லாஹ் பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.